Hi friends, welcome back to the channel. So, we are Jiyen Krishnakumar direction level on the Runbabyrun review. So, in this case, RJ Balaji, Aishwarya Rajesh, Isha Talwar, Radhika and Bugs. So, let's go to the video. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி ஒரு காமன் மேன் அண்ட் ஒரு பேங்க் எம்ப்ளாயி. ஸோ அவருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது. கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்காக ஒரு நகை கிஃப்ட் பண்ணோன்னு நகை கிடைக்க வராரு. நகையை வாங்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷை ஒரு நாலு பேர் துரத்திட்டு வராங்க. ஸோ ஆர்ஜே பாலாஜிக்கு தெரியாமையே அவரோட காரில் பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாங்க. இது கொஞ்சம் தூரம் போனப்புறமா ஆர்ஜே பாலாஜி கண்டுபிடிச்சிடறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்னால் எந்த ஹெல்ப் பண்ண முடியாது, என்னை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா ராஜேஷை நம்ம ஆர்ஜே பாலாஜி துரத்துறாரு. ஆனால் ஏன்னா ஒரு லைஃப் த்ரெட்னிங் பிரச்சனையில் இருக்கேன், என்னோட உயிரே போயிடும், எனக்கு ஒரு கொஞ்சம் நேரம் மட்டும் உங்கள் வீட்டு தங்க இடம் கொடுங்க, என்னோட கார்டின் வந்தப்புறமா நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா ராஜேஷ் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரெக்வஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டு ஆர்ஜே பாலாஜி ஓகே சொல்கிறாரு. ஆனால் மறுநாள் காலையில் எழுந்து பார்க்கும்போது அவரோட வீட்டில் ஐஸ்வர்யா ராஜேஷ் பொணமாக கிடக்கிறாங்க. ஸோ இந்த பொணத்தை அவர் எப்படி அங்கேருந்து அப்புறப்படுத்தினார், இந்த கொலைக்கான காரணம் என்ன, அது ஏன் இவர் வீட்டில் நடந்துச்சு, அண்டு இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்க அவர் முயற்சி பண்ணார். ஸோ ஆஸ் அ காமன் மேனாக இந்த பிரச்சனைலாம் அவர் எப்படி ஃபேஸ் பண்ணார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் கதைன்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்லாகவே க்ரியேட் பண்ணியிருந்துச்சு. அண்ட் சொல்லப்போனால் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கான ஸ்டோரி ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஃபீல் ஆச்சு. அண்டு அந்த சீன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான பேக்ரவுண்ட் மியூசிக்கும் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப்ல எந்த குறையும் சொல்ல முடியல, ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அது தாண்டி இந்த படத்தில் பாட்டு எதுவும் இல்லை, அது இன்னொரு ப்ளஸ் இந்த படத்துக்கு. ஏன்னா இந்த கதைக்கு பாட்டு எதுவும் தேவை கிடையாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்டான ஒரு ஸ்க்ரீன் பிளேவும் ஸ்டோரியும் இதில் ஃபீல் பண்ண முடிஞ்சு. இந்த படத்தில் நாங்கள் நெகட்டிவாக ஃபீல் பண்ண விஷயத்த சொல்கிறேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் எப்படி நமக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக கொண்டு போயிருந்தாங்களோ, செகண்ட் ஹாஃப்ல அப்படியே ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சுங்க. ஸோ ஒவ்வொரு சீனுமே ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொண்டு போயிருந்தாங்க. அண்டு இதில் க்ரியேட் பண்ண எக்ஸ்பெக்டேஷன், நாங்கள் வந்து இப்போது கிளைமேக்ஸில் வந்து ஒரு பெரிய வெயிட்டான வில்லனை காட்டுவாங்க. ஸோ இப்போ இந்த கிளைமேக்ஸ் வந்து ப்ராப்பராக ரிவீல் பண்ணுவாங்கன்னு நினச்சோம். பட் சொல்ல வந்த விஷயத்த கரெக்டாக சொல்லாத மாதிரி ஒரு ஃபீல். அண்ட் வில்லனோட ரோல் கூட வெயிட்டேஜ் அந்தளவுக்கு இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்டு இது தாண்டி இதில் வந்து சில இடத்துல லாஜிக் மிஸ்டேக்ஸும் வந்துச்சு. எப்படின்னா இப்போ நம்ம ஒரு காமன் மேனாக ஒரு பணத்தை பார்த்தோன்னா கண்டிப்பாக போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணுவோம். பட் இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜியும் சரி, அந்த படத்தில் அந்த பணம் வந்து கை மாதிரி இன்னொரு டிரைவர்கிட்ட போயிடுது. ஸோ அந்த டிரைவரும் சரி, ரெண்டு பேருமே போலீஸ்கிட்ட போகாமல் இவர் டிரைவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பணத்தை கொண்டு போய் அவரே எரிச்சிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவரும் ஒரு போலீஸ் கேஸில் மாட்டுறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக் மிஸ்டேக்காக ஃபீல் ஆச்சு. அண்ட் இதை தாண்டி ஆர்ஜே பாலாஜியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலுமே ரொம்ப நியூட்ரலாக கொஞ்சம் இருந்தது. ஏன்னா இது அவரோட ஃபஸ்ட்டு இது ஒரு சீரியஸான ஒரு த்ரில்லர் மூவி நடிக்கிறாரு. ஸோ இதில் கொஞ்சம் அவரோட எக்ஸ்பிரஷன்லாம் கொஞ்சம் வெளிப்படுத்திருக்கலாம்னு தோணுச்சு. மற்றபடி இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ் இல்லை. கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு தடவை நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.